பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணியாச்சு. ஓகே. டைம் ப்ரோ, என்னோட மொபைல் நானே இது வரைக்கும் போட்டது இல்லை தண்ணியில், இதை ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சம ப்ரோ, இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இது ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணோம்னா, நார்மல் மொபைல்லாம் என்னத்துக்கு டெட் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாங்க, ரெய்னி சீசன் வந்துருச்சுமே மொபைல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக தான் சுற்றி சுற்றி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சுற்றின இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானாங்க. இனிமேது மொபைலை பத்திரமா பார்த்துக்கணுன்ற கவலை கிடையாது. இனிமேது உங்களுடைய மொபைல் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கு தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். டெக் ப்ரோ நானோ டெக்னாலஜி. மொபைலை இனிமேது குழந்தைங்க சின்ன பசங்க யார்கிட்ட வேணால் தைரியமாக நம்பி கொடுக்கலாங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போகிறோம். கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூசிங் குருநாதா. இருக்காங்க யூஸ்வலாக ஒரு மொபைல் வந்து நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னா ஹையர் அண்ட் இல்லை ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து நீங்கள் நார்மல் ஒரு 5000-6000 வாங்குற மொபைலையும் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 இப்போ மாற்றி கொடுக்குறாங்க. மொபைலை வந்து நீங்கள் வந்து தண்ணியிலே ஊற வைக்கலாம், தண்ணியிலே வச்சிடலாம். ஸோ மழையில் நனைஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்ஸ் யாருக்காவது வாங்கணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துலேயே கூட இந்த மிஷின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் எங்கேயாவது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபோனுக்கிட்டே நம்ம பேசிப்போம். அதே மாதிரி இந்த மொபைல் இவங்க எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டோட மொபைல் எம்ஐ மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணி காட்டலாமா? கண்டிப்பாக. என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம் ஸ்லாட் ஓபன் பண்ணிட்டு ஐபி சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஸோ டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆமாம் ப்ரோ, அவுட்டரில் உங்களுக்கு டஸ்ட் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டீ டஸ்டிங். டீ டஸ்டிங் எதுக்குன்னா இந்த ஹோல்ஸ் உள்ள இருக்க டஸ்டெல்லாம் எப்படி இருக்கும், ஸ்பீக்கர் ஹோல்ஸு, ஹெட்செட் ஜாக் இது உள்ள இருக்க டஸ்டிங். ஓகே, இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி. நாசலுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஹெட்செட் ஜாக், சார்ஜிங் ஜாக்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல மொபைலை ப்ளேஸ் பண்ணிட்டு. ஓகே, இதுதான் நம்ம அதை யூஸ் பண்ணுற நானோ லிக்விடு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 ml 1.5 ml இதில் மெஷரிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் 1.5 ml 1.5 ml ரெண்டு சாம்பிள்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ண சிம் ஸ்லாட்டையும் இங்கே பக்கத்தில் வச்சிடலாம். ஆல்ரெடி இப்போ நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ரெண்டு சைட்லேயும் வர மாட்டேங்குது. அந்த சைடில் ஆஃப் ஆகும்போது இதில் ஆன் ஆகுது, இந்த சைடில் ஆன் ஆகும்போது அந்த சைடு ஆஃப் ஆகுது. ஆமாம் ப்ரோ, அது ஆக்சுவலாக என்னன்னா அட் அ டைமில் உங்களுக்கு ரெண்டு சைடும் கேஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ப்ரெஷர் ஆகும்போது உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக போய் அப்ளை ஆகுது கூட்டி. ஸோ இந்த மிஷினில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேலாம் போட்டு 5 seconds ஒன்ஸ் கட் ஆஃப் ஆயிரும். நான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 5 seconds இது ரன் ஆகும், இது கட் ஆகி அது ரன் ஆகும். என்ன ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரெஷர் இல்லாத போது இந்த கேஸ் கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக மதர் போர்டு வரைக்கும் ட்ராவல் ஆகி அப்ளை ஆகும். அப்பயும் நிறைய மிஷின்ஸ் இருக்கு, ரெண்டு டைமும் ரெண்டு சைடும் ஒரே டைம்ல வந்து கேஸ் வரும். அது என்ன ஆகும், உங்களுக்கு உள்ள வரைக்கும் டிராவல் ஆகாது கோட்டிங். ஸோ இதுன்னு போது ஒரு சைடு ப்ரெஷர் நிற்கும் போது உள்ள வரைக்கும் டிராவல் ஆகும். ஓகே, புரியுது. நானும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த
பிரஷர் வந்து கிளாத் மெட்டீரியல் ஃபேப்ரிக் ஷூஸ் காருக்கு எல்லா நானோ அந்த மெட்டீரியல்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிஷர்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் பண்ணலாம், ஃபேப்ரிக் போட்டிங் பண்ணலாம். ஸோ அதை எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் இது வாங்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே கான்செப்ட்ல தந்துருவேன், நீங்க வந்து பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்க வீட்லேயே நம்ம அதை ஜஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டோம் அது செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஓகே கேஸ் முடிஞ்சிருச்சு, மைல்டா தான் இருக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் ஆஃப். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கியூரிங் ப்ரூம். கியூரிங் எதுக்குன்னா மொபைல் இப்போ கேஸ் போட்டிங்கன்னா போயிருக்கும், இதை க்யூர் பண்ணால் தான் ஒரு லேயர் ஆஃப் ஆகும். அதுக்காக என்ன பண்ணிக்கணும்னா உள்ள இதுக்கு முன்னாடி இந்த மாடல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பல்பு அந்த மாதிரி பல்ப்ல தான் க்யூரிங் ஆகிற மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோஸ்டாட்டிக் போட்டு ஏர் ப்ளோயரில் வந்து க்யூரிங் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேம்பரோட டெம்பரேச்சர் வந்து 24 degrees இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம உள்ள க்யூரிங் வைக்கும்போது இது பாத்தீங்கன்னா சென்சார், ஆக்சுவலா டெம்பரேச்சர் சென்சார். ஓகே சோ மொபைல் நம்ம உள்ள வச்சிட்டு க்யூரிங் இங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சோம். சோ இங்க உங்களுக்கு கண்ட்ரோலர்ல பாத்துக்கலாம் உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ இது 40 degrees வரைக்கும் டிராவல் ஆகும், 40 degrees போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இது வந்து நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன் டெம்பரேச்சர் 45 degrees செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்ஸ் 45 degrees வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே ஸோ இந்த க்யூரிங்ன்றது வந்து லேயர்ஸ், ஆமாம் லேயர் வந்து செட் ஆகுது, அந்த கேஸ் லேயர் செட் ஆகுது, செட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே ஸோ நம்ம ட்ரை பண்ணோடனே வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ இப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு, டெம்பர்ட் கிளாஸஸ்லாம் வருது, அது மாதிரி ஏதாவது நானோ டெக்னாலஜி டெம்பர்ட் இருக்கு ப்ரோ, லிக்விட் டெம்பர்ட் இருக்கு, அதுவும் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் இருக்கும் ப்ரோ. ஓகே ஸோ இது என்னன்னா இந்த ஒரு பாட்டில் வந்து ரெண்டு மொபைலுக்கு கோட்டிங் பண்ணலாம். இப்போ எய்தர் பேக்ல இப்போ கொரில்லா கிளாஸ்லாம் வருது, ஸோ அந்த மாதிரி மொபைல்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் ரெண்டு செட் வரும் இதில். ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூ எடுத்து ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும், ப்ளஸ் ஜென்டலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எதில் ஆக்சுவலாக ஹேமர் டெஸ்ட் கூட பண்ணலாம் இதில், பட் நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம ஃபார் சேஃப்டி பர்பஸ் நம்ம வந்து ஜென்டல் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ டெம்பர்ட்னால் சில டெம்பர் நமக்கு கிடைக்காம இருக்கும், பட் இந்த ஒரு டெக்னாலஜி இதில் ஸோ இந்த டெக்னாலஜியில் வந்து அதெல்லாம் ஆமாம் இது எல்லா மாடல் மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெம்பர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து அதிகமாகும், ஒரு ஒரு மாடலும் நீங்கள் ஸ்டாக் ஆகும், இதுனா யூனிவர்ஸ்லாம் நீங்கள் எல்லா மாடலுக்கும் அப்ளை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி இப்போ பூமாய் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் இதுதான் ஆக்சுவலாக டெம்பர் கிளாஸ்க்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இது கூட நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ கர்வ்ட் எட்ஜஸ்லாம் வருது நினச்சிக்கோங்க, அந்த டெம்பர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்ததுன்னா ஸோ கர்வ்ட் எட்ஜஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து யூவி இதில் தான் போடணும், யூவியில் வச்சா தான் செட் ஆகும். ஓகே ஸோ நம்ம மிஷினில் இதுதான் வந்து யூவியும் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஃபியூச்சர் இது எல்லாமே. ஸோ ஃபியூச்சரில் எல்லாரும் யூஸ் பண்ணும்போது நம்ம மிஷின் எடுத்தவங்களுக்கு அந்த யூவி ஆப்ஷனும் இருக்கணும். ஓகே சூப்பர். யூவி லைட் வந்து ஆன் பண்ணிட்டுனா உங்களுக்கு யூவி டூரிங் நல்லா ஆரம்பிச்சோம். ஓகே இது என்ன ரேட் வருது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அமேசானு எல்லா ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்டார்ட் பண்ணி 1000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 300-350 அந்த மாதிரி இருக்கும். இதுவே மிஷின்ஸோட நம்மளுக்கு ஹோல்சேலராக எடுக்கிறாங்க லிக்யூட்ஸ்னா அது குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு வந்தால் இப்போ நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கிடச்சிரும், டெம்போர்டும் கிடச்சிரும், சூப்பர் மிஷின்ஸும் கிடைக்கும். மிஷின்ஸும் பிஸ்னஸ் ஏதாவது B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் மிஷின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுள்ள அந்த பெஸ்ட் பிஸ்னஸ் நீங்கள் ரொம்ப கம்மியான ஒரு காஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது, ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 65,000 தான் இது. இது வாங்கிட்டு போய் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம் உங்கள் ஏரியாவில், நிறைய பேருக்கு இது தெரியாது. பிஸ்னஸ் ஏதாவது பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டேக் கான்டாக்ட் பண்ணலாம், இவரோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாரண்டி ஏதாவது கொடுப்பீங்க? சப்போஸ் நான் கோட்டிங் பண்ணிட்டு போயிட்டுரும், ஸோ இது லைஃப் டைம் வாரண்டி, இந்த 1 year வாரண்டி அது மாதிரி இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் இருக்கும். ஓகே இதுக்கு வாரண்டி தரது என்னன்னா இது ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி தான், டெம்பர் கிளாஸ் நம்ம ஒரு சேஃப்டிக்கு போடுவோம், அது வாரண்டி வராது, அது மாதிரி ஒரு சேஃப்டிக்கு தான் ஆக்சுவலாக. ஸோ சேஃப்டின் போது நம்மளால் வாரண்டி தரது, பட் 6 months வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் கோட்டிங். ஸோ நெக்ஸ்ட் 6 months மறுபடியும் வந்து கூட மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஆனால் மினிமம் 6 months, மேக்ஸிமம் ஒரு 1 year வரைக்கும் வச்சுக்கலாம். ஆ வச்சுக்கலாம். ஓகே விவேஷ், ஃபைனலி மொபைல் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து போத் எப்படி சொல்கிறது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வித் உங்களுக்கு டெம்போடும் கிடச்சிரும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஐ எம் கடைசியாக நான் வந்து போகிறோம், இதை ரொம்ப ஹாப்பியாக போகிறோம் இங்கேருந்து. தேங்க்யூ சார். Hey guys, finally we are done with என்னோட மொபைலுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் டெம்போடும் முடிஞ்சிருச்சு, விச் மீன்ஸ் லைக் அரவுண்ட் ஒரு 500-600 இருக்கு எல்லாமே, ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த சர்வீஸ் வாட் தே ஹவ் ப்ரொவைடட். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. வில் மீட் யூ நெக்ஸ்ட் ப்ளாக். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். பாய். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் ஒரு ஷாப்பில் இருக்கும், டெக்னோ பார்க். டெக் பார்க் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கடை இது. டெக் ப்ரோ.